உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா? உடனடி மாற்றம் தேவையா? ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா? சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா? வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா? ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஜாயின் விஎல்சிசி. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட விஎல்சிசி தாங்க. விஎல்சிசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கடந்த 27 ஆண்டுகளாக 20 உலக நாடுகளில் 325 கிளைகளோட சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கிறதா நம்மளோட விஎல்சிசி. நம்மளோட விஎல்சிசி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பிருந்தாவன் ரோடு எல்லாருக்குமே தெரியும். சேலம் பிருந்தாவன் ரோட்டில் பெருமாள் கோயிலுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஷோரூம் காம்ப்ளெக்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட விஎல்சிசி லொக்கேட் ஆயிருக்கு. Introducing VLCC Wild Turmeric Gentle Clarifying Face Wash with wild turmeric and pure honey. It cleanses, protects and moisturizes and reveals softer skin. VLCC. ஜென்ரலாக எல்லா உமன்ஸுக்குமே ஒரு ஃபீல் இருக்குங்க. அதாவது நம்ம ஃபேட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எல்லா உமன்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஃபீல். அதாவது நம்ம வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் எடுத்துக்கும் பொழுது அவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போதாக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணும்பொழுது கூட எல்லாமே வந்து மாடர்ன் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஷை டைப் இருக்கும், நம்ம ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டோம், அந்த மாதிரியான ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டெய்லி லைஃப்பில் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபேட்டாக இருக்கவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எல்லா உமன்ஸுமே வந்து வெயிட் போடுறது உண்டுங்க. பட் அந்த வெயிட் போடும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக கூட நம்மளுக்கு வந்து மாறத்துக்கு அந்த சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் நம்ம 40+ இருக்கக்கூடிய வந்து நம்ம நார்மலாக கீழே உட்காந்து எழுந்திருக்கும் போதுலாம் ஜாயின்ட் பெயின்லாம் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து டாக்டர் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட் டயட் எடுப்போம். ஃபுட் டயட் எடுக்கும்பொழுது நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாமே வந்து விட்டுட்டு டாக்டர் வந்து டயட் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் வந்து இங்கே ஹெல்த்துக்கு கூட ஸ்பாயில் பண்ணக்கூடிய அளவுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது எல்லாமே விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் கொடுத்துட்ருக்காங்க. இது யார் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, நம்மளோட விஎல்சிசி மட்டும்தாங்க. உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா? உடனடி மாற்றம் தேவையா? ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா? சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா? வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா? ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஜாயின் விஎல்சிசி. I was overweight, just right for a heart attack. That's when I decided I had to live for my kids. I joined VLCC. They put me on a healthy routine. The inches just disappeared. As for the wife, well now her heart skips a beat each time she sees me. பார்த்தீங்கன்னா சேலத்திலே முதல் முறையாக இன்டர்நேஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ ஸ்லிம்மிங் இன்ஸ்டாடோன் ப்ளஸ் 4 ஸ்லிம்மிங் ப்ரோக்ராம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹெல்த் எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் ருக்குமணி மேம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா? உடனடி மாற்றம் தேவையா? ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா? சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா?
வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா? ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஜாயின் பிஎல்சிசி. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது டிஎன்ஏ ஸ்லிம்மிங் இன்ஸ்டன்ட் டோ ஃபோர் ஸ்டெப் ஸ்லிம்மிங் ப்ரோக்ராம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கறதுக்காக நம்மளோட ஹெல்த் எக்ஸ்பர்ட் மேம் மிஸ்ஸஸ் ருக்குமா நீங்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்கள் மேம், நம்மளோட இங்கே என்ன நம்மளோட விஎல்சியில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு? ஸோ விஎல்சிசியோட ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன் இந்த ஒபேசிட்டி இவ்வளோ மக்களை பாதிக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் அப்படின்னா என்ன, எந்த ஏஜ் குரூப்லேருந்து இதனால் மக்களை அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று மெடிக்கல் ப்ராப்ளம்னாலேயே வெயிட் கெயின் ஆகிறவங்க இருக்காங்க, நான் மெடிக்கல் ப்ராப்ளம்னாலேயும் வெயிட் கெயின் ஆகிறவங்க இருக்காங்க. இந்த வெயிட் கெயின் ஆக ஆக ஸ்லோவாக ஸ்லோவாக கிராஜுவலாக அவங்களுக்குள்ள நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அது போக ஜீனோ டைப், அதாவது பாரம்பரியமாக, அதாவது அவங்க பரம்பரையில் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி மாமா அத்தை இந்த மாதிரி பரம்பரையான இந்த ஒபேசிட்டி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த வழியில் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ப்ராப்ளம்னால எப்படி கிளைண்ட்ஸ் வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது நம்ம பாடியில் உள்ள என்னெல்லாம் மெட்டபாலிசம் நடக்குது, என்னெல்லாம் மாற்றம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா, பிசிஓடி அண்ட் ஹைப்போதைராய்டு. இப்போது அதாவது ஒரு 10 மெம்பர்ஸ் இங்கே வராங்க வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 7-8, அதாவது 70% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஹைப்போதைராய்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன் இந்த மாதிரி ஹைப்போதைராய்டு ஹார்மோன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, அதனால ஏன் வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண போனால், நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு முறை, அப்புறம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறை அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ உணவு முறை அப்படின்னு பார்த்தோன்னா, எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றோம். அதாவது முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோன்னா, நம்ம நேச்சுரலாக, அதாவது நேச்சுரல் இயற்கையை ஒட்டியான ஃபுட்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லாமல் ரொம்பவே மாறுபட்ட ஒரு உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மாறுபட்ட உணவு முறை அப்படின்னா என்ன, ஏன் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டை விரும்ப மாட்டேங்கிறோம், அதை நம்ம நிறைய அடிக்ஷன் ஆகிட்டோம். அதாவது இந்த ப்ராசஸ்ட் ஃபுட், அப்புறமா ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டில் நம்மளை நம்மளே மாற்றிக்கிட்டோம். நம்ம எவ்வளோ மாடர்னாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்ம லைஃப்பில் கொண்டு வரோமோ, அந்தளவுக்கு நம்ம ஃபுட்டையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு ரெடி டு ஈட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி நிறைய போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கோக். அதை பற்றி தெரியுதோ தெரியலையோ, யங் ஜென்ரேஷன்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் அப்படின்னு எடுத்தோன்னா, இந்த கோகோ கோலா, அது கண்டினியூ ஆகி போகிற நிறைய ஒரு லிக்விட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எதனால ஒபேசிட்டியை கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் நிறைய சுகர் கண்டென்ட் போடுறாங்க. ஸோ அது போக நிறைய கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பனேட்டட் பீவரேஜஸ்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு டின்ல அடைக்கப்பட்ட ஒரு உணவு, அது எப்படி இருக்கும்? இப்போ நம்ம ஒரு லெமன் ஜூஸே வீட்டில் போடுறோம், மார்னிங் போட்டோன்னா ஈவினிங் நம்மளாலேயே அந்த லெமன் ஜூஸை குடிக்க முடியாது. ஸோ அது கண்டிப்பாக அதோட அந்த ஒரிஜினாலிட்டியை இழந்து போயிடும், அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் ஈவினிங் வரைக்கும் வச்சுருக்கும் போது. அப்படி ஒரு இயற்கையை ஒட்டி நம்மளால் அது ரொம்ப நேரமாக ப்ரிசர்வ் பண்ண முடியல அப்படிங்கும்போது, நாள் கணக்கில் அடைக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிடும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அதுதான் இந்த ஹார்மோன்ஸை பெரிய லெவலில் பாதிக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒபேசிட்டி ரொம்ப காலமாக மக்களை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஒபேசிட்டினால் வரக்கூடிய டிசீசஸும் இந்த மாதிரி தான் நம்மளை ரொம்பவே பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது ஒரு பெரிய காசாக இருக்கும். லிக்விட்ஸ்க்கு அப்புறம் ஃபுட்ஸ், அதாவது நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு வருது, நிறைய ரெடி டு ஈட் ஃபுட்ஸ்னு வருது. இப்போ எதெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட், இப்போ நிறைய கான்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம், இல்லை அதாவது இப்போது நிறைய ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் பார்க்குறோம். எடுத்த உடனே சமைக்கணும், யாருக்குமே ரொம்ப நேரமாக கிச்சனில் நின்றுட்டு குக் பண்ணக்கூடிய ஒரு பொறுமை இருக்கிறது இல்லை. பசிக்குதா உடனே எதையாவது ஒன்று சாப்பிட்றணும். அப்புறம் ரெண்டாவது இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ஷன் சொல்கிறோம். இந்த நூடுல்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடும்போது பார்த்துருப்போம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யோசிக்கிறது இருக்குது. இன்னுமே சைனீஸ் ஃபுட்ஸ் எனக்கு ரொம்ப விருப்பப்படுவேன் அப்படின்னு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா, ஒரு 3-5 minutes குக்கிங்கை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் இருக்க நார்ச்சத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்லி ஸ்டார்ச்சி ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தா அம்மா அப்பாலாம் குக் பண்ணி சாப்பிடும்போது என்ன ஆகும், ஒரு இட்லி குக் பண்ணாங்கன்னா கூட அதில் ஒரு சாம்பார் வைக்கும்போது நிறைய காய்கறிகளில் நார்ச்சத்துக்களை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருந்தது. பட் இப்போ எல்லாமே ரொம்ப குயிக்காக மாறிட்டுருக்கு. இன்ஸ்டண்ட்டாக ஓகே 5 minutes குக் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியில் போயிடணும், ஆஃபீஸ் போயிடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறனால, கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருமே நிறைய ஏர்ன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால,
இந்த குக்கிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வெரைட்டி வேணும், நிறைய டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் அப்படி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதை வீட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக சீக்கிரமாக வேணும், அப்படி காலத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையினால என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வெளியிலேயே ஒரு ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றோம், ஒரு போண்டாவோ ஒரு பஜ்ஜியோ எடுத்துக்கிறோன்னா கூட அந்த ஆயில் திருப்ப திருப்ப ரீஹீட் பண்ணி பண்ணி அதுக்கான ஒரு அந்த என்ன சொல்கிறது, அதோட ஒரிஜினாலிட்டி திருப்ப அதில் போயிடும். அது இல்லாமல் திருப்ப திருப்ப ரீஹீட் பண்ணுறதுனால அதில் ஒரு பாய்சனஸான ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் அந்த ஆயிலுக்கு. அதுதான் நம்ம பாய்சனஸ் ஃபுட்னு கூட சொல்ல முடியும். செகண்ட் என்ன பண்ணுறோம், காலையில் ஃப்ரை பண்ண அந்த ஃபுட்டை திருப்ப அதே ஆயிலில் ஈவினிங் ஃப்ரை பண்ணும்போது அதில் நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட், நிறைய பேட் ஃபேட் இன்க்ளூட் ஆகிறதுக்கான சான்சஸ் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸுக்கும் வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிட அந்த ஃப்ரைட் ஃபுட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தோன்னா, ஃப்ரைட் ஃபுட்ஸ்க்கு அடிக்ஷன் ஆனவங்களையும் பார்க்க முடியும். என்னால் பொறிச்சது வறுத்தது இது சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது நம்மளாக ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கூட திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு 1 or 2 minutes அப்புறம் அந்த டேஸ்ட் பட்ஸ் அவ்வளோதான் இருக்க போகுது. அது உள்ளே போய் எவ்வளோ ஒரு மாற்றத்தை விளைவிக்குது, இல்லை ஒரு ஹெல்த்துக்கான பேட்னஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்போம். இருக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ, இல்லை மாதத்தில் ஒரு நாளோ, இல்லை எப்போயாவது ஒரு தடவை நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்னா அந்த டைமில் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் அதையவே டெய்லியும் டே டு டே லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து நான் மெடிக்கல் கேட்டகரியில் வர ஒரு காஸ் ஆஃப் த கெயின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வெயிட் கெயின்க்கான காசஸ் என்னன்னு நம்ம அனலைஸ் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம விஎல்சிசியில் இந்த வாரம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டிக்கான காசஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நமக்கு தெளிவாக தெரியுது எதனால ஒருத்தங்க வந்து ஃபேட் ஜாஸ்தி ஆகுறாங்க உடம்புல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி. இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் தேடுற வகையில் மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் அவைலபிளாக இருக்குது. அதாவது டேப்லெட்ஸ்லேருந்து பவுடர்ஸ் வரைக்கும் நிறைய பொருட்கள் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்ருக்கலாம், இல்லை நிறைய மெத்தட்ஸ் கூட ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ரெனுவஸான எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை செல்ஃப் டயட் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். இதில் சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூட அமைஞ்சிருக்கலாம், சிலருக்கு ஃபெயிலியராக கூட போயிருந்திருக்கலாம். ஈவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் அதை பெர்மனெண்ட்டாக எப்படி ஆக்கிக்கிறதுன்னு தெரியாமல் திருப்ப ரீகெயின் ஆகி இன்னும் கூட டயர்டாக ஆகியிருந்திருக்கலாம். ஸோ இப்போ ஒரு வெயிட் லாஸ் சூஸ் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும், ஏன்னா இதுவும் நம்ம ஹெல்த்துக்கான விஷயம்தான். இதை வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ட்ரெஸ் மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு பிடிக்குது, நாளைக்கு ப்ராபப்ளி அது கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் கூட போகலாம், இன்னொன்று திருப்ப வாங்கிக்கலாம். பட் இந்த ஹெல்த்துங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு நாளைக்கு திருப்ப நம்ம வந்து ஒரு கடையில் விற்கிது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போய் எதையும் நம்மளால் வாங்கிக்க முடியாது. அட் த சேம் டைம் ஓகே, ஒருத்தர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க நம்ம ஃபேமிலியிலேயே, பட் நம்மளால் அந்தளவு கூட ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னு கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த லெவலில் நம்ம வந்து ஹெல்த்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அப்போது நம்ம ஹெல்த்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம விஎல்சிசியில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய சொல்யூஷன்ஸ் ஹெல்த் கோச்சிங் கூட கொடுத்துட்ருக்கோம். ஃபேட் நிறைய பாடியில் அக்யூமிலேட் ஆகிருக்கும் போது அதை ரெடியூஸ் பண்ணுறது விதவுட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம விஎல்சிசியில் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிகிச்சை முறைகளில் ஒன்றாக இருக்குது. ஸோ இப்போ இதில் விஎல்சிசியோட வெயிட் லாஸோட ஹைலைட் என்னன்னு சொல்ல போனோன்னா, நம்ம பண்ணுறது எல்லாமே ரொம்ப சயின்டிஃபிக் அப்ரோச்னே சொல்லலாம். சயின்டிஃபிக் அப்ரோச்னா என்ன, எப்படி அறிவியல் பூர்வமாக ஒரு சிகிச்சையை நம்மளால் இங்கே வழங்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது, அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரெண்டு ட்ரீட்மெண்ட்டு ஹைலைட் பண்ணி பேச போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ டெஸ்டிங். இந்த டிஎன்ஏ பேஸ்ட் வெயிட் லாஸ் டிஎன்ஏ ஸ்லிம்மிங் அப்படிங்கிறது விஎல்சிசியில் மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வரும், அதாவது ஒரு பாடியோட பொட்டென்ஷியல் என்ன, இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும். சில டைமில் நீங்கள் செல்ஃபாகவே டயட் பண்ணியிருப்பீங்க, பட் அந்த டயட்டை ஸ்டாப் பண்ண உடனே ரீகெயின் ஆகிடுவீங்க. பட் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு கிடைக்குது, சயின்டிஃபிக்காக நம்ம பாடியில் என்ன மாற்றத்தை அது கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஜீனோடைப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம பாடியில் என்ன மாதிரியான ஜீன்ஸ் இருக்குது பேசிக்காக,
அது வெயிட் கெயின்க்கு எப்படி நம்மளை எடுத்துகிட்டு போகுது, அது எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதாங்க பேசிக் அண்டர்லைங் காஸ்னே சொல்லலாம். இந்த அண்டர்லைங் காஸ் நம்ம ஒரு தடவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா வரப்போகிற எல்லா சொல்யூஷன்ஸையும் நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், விஎல்சிசியில் வழங்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஈஸியாக உங்களை வெயிட் லாஸ் பண்ண வைக்கக்கூடிய கேரண்டி கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்ஏ ஸ்லிமிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் மட்டும் வந்து பண்ணுறதா இருந்தது. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து நிறைய அப்ராட்ல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் விஎல்சிசி சேலம் நமக்காக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இது பண்ணும்பொழுது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா மேம்? ஓகே, பாஸ்ட் 15 இயர்ஸாக நம்ம இந்த ஃபீல்டில் வெயிட் லாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம விஎல்சிசி 27 இயர்ஸாக இந்த வெயிட் லாஸை ரொம்ப சயின்டிஃபிக்காக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம விஎல்சிசியில் இன்னும் இந்த வெயிட் லாஸை அக்யூரேட்டாக இன்னும் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் பற்றி இன்னும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் இந்த செக்மெண்ட்டில். டிஎன்ஏ டெஸ்டிங் ஓகே, இதுக்காக என்ன பிளட்ஸ் கொடுக்கணுமா, இல்லை நம்ம ஏதாவது பெயின்ஃபுல் மெத்தடில் இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னா அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி ஒரு கிட் இருக்கும் நம்ம கிட்ட, இதில் ஒரு மெடிக்கல் க்வெஸ்சனும் இருக்கும். ஏன்னா பேசிக்கலி எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட இன்டர்னல் ஹெல்த் பற்றி இல்லை நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்மளோட ஹெல்த் கவுன்சிலர்கிட்ட சொல்லணும், ஃப்ராங்காக பேசணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் க்வெஸ்சனும் இருக்குது, இதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு இதுக்கான சாம்பிள் என்ன கலெக்ட் பண்ண போகிறோம்னா, இது கண்டிப்பாக பிளட் சாம்பிள் கிடையாது, இது ஜஸ்ட் நம்ம சீக் ஸ்வாப் மட்டும்தான் கலெக்ட் பண்ண போகிறோம். இதுக்காக நம்மக்கிட்ட ரெண்டு இயர்பட்ஸ் மாதிரியான பட்ஸ் இருக்கும். இதை நம்ம சீக்ஸில் வச்சுட்டு இதில் இருக்க அந்த டிஷ்யூஸை மட்டும் இதில் ஸ்டிக் பண்ணி நம்ம டெல்லியில் இருக்க லெபார்ட்டரிக்கு அனுப்புவோம். இதில் 15 டேஸில் நமக்கு இதுக்கான ரிசல்ட்ஸை கொடுப்பாங்க. இதில் இருக்க ஜீன்ஸ் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறாங்கங்கிறதையும் நம்ம அந்த கண்டென்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆஃப்டர் டெஸ்டிங் நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக தான் ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகே இவ்வளோ கேலரிஸ் நான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ கேலரிஸ் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை நம்மளோட எக்ஸசைஸ் மெத்தடை மாற்ற வேண்டியது இருக்கும், ரொம்ப செடென்டரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு, இல்லை ஒரு வேளை ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓரலான ஐடியா வச்சு தான் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமாக நம்ம ஒரு கிளைண்ட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் என்ன இருக்குது, அவங்களோட டிஎன்ஏ லெவலில் ஒரு ஒரு செல்லுலர் லெவலில் என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது, அதாவது டிஃபிஷியன்சின்னு நம்ம பார்த்துருப்போம். நிறைய டிஃபிஷியன்சினால் வரப்போகிற டிசீஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். காமனாக எல்லாருமே பார்க்குறது ஒரு அனீமியா ப்ராப்ளம், ஒரு லெவல் ஆஃப் அதாவது ஒரு கிராம் ஆஃப் மில்லிகிராம் ஆஃப் அயன் ட்ராப் ஆனால் கூட நமக்கு டிசினஸ் இருக்கும், ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும், வெயிலில் ரொம்ப நேரம் நடக்க முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு சின்ன விஷயம், அந்த அயன் அதாவது ஹீமோக்ளோபின்ங்கிற ஒரு கண்டென்ட் நம்மளோட பிளட்லேருந்து கம்மியாகும் போது இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி ஏகப்பட்ட செல்லுலர் லெவலில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஒரு நியூட்ரியன்ஸும் ட்ராப் ஆகும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தான் நம்ம டிஃபிஷியன்சி டிசீசஸ்னு சொல்கிறோம். அப்போ வெயிட் லாஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பாடியில் ரொம்ப குறையும் போது கூட, அதாவது நம்ம சொல்கிறோம் இந்த ஊட்டச்சத்து ரொம்ப குறையும் போது நமக்கு வெயிட் கெயின் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. அதில் ஒன் ஆஃப் த மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் நம்ம இந்த அயன் பார்த்தது. இதில் இந்த வரிசையில் மக்னீஷியம் இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த லெவலில் நம்ம இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் அது எந்த லெவலில் இருக்கணும், உங்கள் பாடியில் எவ்வளோ குறைவாக இருக்குது, அது எந்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்கான என்ன மாதிரி சத்தெல்லாம் நீங்கள் சத்தான உணவை சாப்பிட்ணுங்கிறத நம்ம இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டோட ஒரு பெரிய ஹைலைட். செகண்ட் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு கிளைண்ட்டோட டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சு ரிப்போர்ட் வரும்போதும் அவங்களோட ஃபிட்னஸ் லெவலையும் நம்மளால் அந்த பொட்டென்ஷியல் என்னென்னு அனலைஸ் பண்ண முடியும். சிலர்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, இந்த ஒபேசிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ வருஷமாக டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், காலையில் ஏந்திரிச்சோன்னே நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே நான் வாக்கிங் தான், ஆனால் இது வரைக்கும் என்னால் ஒரு 5 கிலோ கூட சக்ஸஸ்ஃபுல்லாக குறைய முடியல அப்படின்னு ரொம்ப புலம்புறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அவங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, எதுக்காக நான் அவங்க வாக்கிங் தான் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப செடென்டரியான லைஃப் ஸ்டைலே இல்லை, பட் இருந்தாலும் ஒரு வெயிட் லாஸ் அவங்களால ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, இதுலேயும் நிறைய நுணுக்கமான அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்மளோட டிஎன்ஏ டெஸ்டிங். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டில் நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணும், ஒரு ப்ராபப்ளி ஒரு 80 kgs வெயிட் இருக்கவங்க, இவ்வளோ ஹைட்டில் இருக்கவங்க, அவங்க டிஎன்ஏ பேஸில் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அவங்க டெய்லியும் வாரத்துக்கு ஒரு 4 நாள் பண்ணால் கூட போதும், ஈஸியாக அவங்களால வாரத்துக்கு 2 கிலோ வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிற கூடிய ஒரு பிரமாதமான விஷயந்தான் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங். உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா? உடனடி மாற்றம் தேவையா? ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா?
சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா? வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா? ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஜாயின் பிஎல்சிசி. டிஎன்ஏ ஸ்லிம்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுகளில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும். பட் நம்மளோட சேலத்தில் விஎல்சிஸில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே மேம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்தாங்க. ஸோ இதை பார்க்குற உங்களுக்குமே வந்து டிஎன்ஏ ஸ்லிம்மிங்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து வெளியே போகும்பொழுது ஒருத்தவங்க நம்ம முன்னாடி ஸ்லிம்மாக போகும்பொழுது நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா, நம்மளும் எப்போ இந்த மாதிரி ஸ்லிம் ஆகும் அப்படிங்கிற வந்து தாட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் வந்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை கரெக்டான ப்ரொசீஜராக நம்ம பண்ண மாட்டோம் ஒரு விஷயத்தை. ஸோ அந்த ப்ரொசீஜரை பண்ணாத விட்டதுனால என்ன ஆகும்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வந்து வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்லிம்மாக ஆகணும் அப்படின்னு நினச்சி விஎல்சிசியை வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்களும் அவங்கள மாதிரியே ஸ்லிம்மாக அழகாக தெரியலாம். டிஎன்ஏ ஸ்லிம்மிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்துட்டு இருந்தது. நம்மளோட இந்தியாவில் சேலத்தில் முதன்முறையாக நம்மளோட விஎல்சிசி நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்லிம்மிங்கை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட ஹெல்த் எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் ருக்மணி மேம் இங்கே இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை ஒரு கேதரிங் அட்டன் பண்ணணும், இல்லை ஒரு மீட்டிங் போகணும்னா நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், நம்ம என்ன மாதிரி திங்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போகணும், என்ன டைமுக்கு ரீச் ஆகணும், அது ட்ராவல் டைம் என்ன, அது எப்படி ட்ராவல் பண்ணணும், எந்த மோடில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ப்ரையராகவே நம்ம நிறைய பிளான் பண்ணுறோம். ஆனால் வென் இட் கம்ஸ் டு ஹெல்த், அதாவது நம்மளோட ஹெல்த் அப்படின்னு வரும்போது, நம்மளோட பாடின்னு வரும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்பயுமே கொடுக்கறதில்ல. ஒரு சோஷியல் கேதரிங்கில் யாராவது ஒருத்தங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக ட்ரிம்மாக அழகாக இருக்கும்போது மட்டும் நமக்குள்ளே சின்னதாக ஒரு ஆசை வரும், நம்மளும் அந்த அவங்கள போல ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு, அவங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறையெல்லாம் கடைப்பிடிச்சிட்ருக்காங்கங்கிற விஷயத்தை நம்ம எப்பயுமே அனலைஸ் பண்ண மாட்டோம். அந்த ஒரு தாட் அப்போதைக்கு மட்டும்தான் இருக்கும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ எதனால அவங்க அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளில் ஈடுபடுவோம். அந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை நம்ம உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தட் தான் நம்மளோட டிஎன்ஏ ஸ்லிம்மிங்காக இங்கே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இது பண்ணுறதுனால நமக்கு 100% வெயிட் லாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறது இல்லாமல் அது பெர்மனெண்ட்டாக ஆக்கிறதுக்கான இன்னொரு வழிமுறை தான் நம்ம இந்த டிஎன்ஏ ஸ்லிம்மிங்னு சொல்லலாம். சில பேர்லாம் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க, அது பெர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியாதனால தான் ரீகெயின் அப்பப்போ ஆகிடுறாங்க. செகண்ட், நம்ம இந்த ஹெல்த் பற்றி யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம நிறைய டைம் நடக்கிறது இல்லை, இந்த நடக்காமல் போன விஷயம் கூட நம்மளை ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட்க்கான ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனை தள்ளப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது இப்போது. ஸோ இப்போ நம்ம நடக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கு கூட, அதாவது மார்க்கெட் போகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்திலையெல்லாம் பக்கத்தில் இருக்க காய்கறி கடைங்களுக்கோ இல்லை ஒரு மார்க்கெட்க்கோ நடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் இப்போ எங்கே போகிறதுனாலும் 2-wheelers அண்ட் 4-wheelers நிறையா யூஸ் பண்ணுறோம். ஈவன் ஒரு ஷாப்பிங் போனால் கூட அங்கே இருக்க அந்த படியில் ஏறி போகிறது இல்லாமல் நம்ம எஸ்கிலேட்டர்ஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ண கற்றுட்ருக்கோம். லிஃப்ட் ஒர்க் ஆகலைனாவே நம்ம ரொம்ப நிறைய டென்ஷன் ஆகிடுறோம், அதுவே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்குது. ஸோ இப்போ அந்த படி ஏறி போகும்போது மட்டும்தான் நம்மளோட ஹெல்த் நமக்கே தெரியும். நிறைய பேருக்கு நிறைய மூச்சு வாங்கும், அந்த மூச்சு வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவே நம்ம அப்போ ஈஸியாக லிஃப்ட்டில் போயிடுறோம். பட் அது எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும், நம்ம ஹெல்த்தை எப்படி இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்துருந்தோன்னா நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ எதனால் மூச்சு வாங்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ப்ரீதிங் பண்ணக்கூடிய ஸ்டைல், இல்லை அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி, இல்லை நம்மளோட லங் கெப்பாசிட்டி, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப ஷேலோ ப்ரீதிங், அதாவது மேல்முறையாக நம்ம சுவாசிக்கிறதுனால தான் நமக்கு நிறைய தேவையான அளவு ஆக்சிஜன் செல்ஸ்க்குள்ளே போகிறதில்லை. அதனால செல்லுலர் லெவலில் நடக்கக்கூடிய இந்த மெட்டபாலிசம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. ஆக்சிஜன் தான் நம்ம லைஃப் சோர்ஸாக இருக்கணும்னு நம்மளோட ப்ரோக்ராமில் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் நிறைய நியூட்ரியன்ஸை கேரி பண்ணிட்டு போகும் செல்லுலர் லெவலில். ஸோ அப்போ அதுவே நம்ம பாடியில் கம்மியாகிருக்கு, அதை நிறைய உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதில்ல பாடிக்கு அப்படிங்கும்போது, அது எப்படி நம்ம ஹெல்த் மட்டும் வந்து ரொம்ப அதிக லெவலில் எதிர்பார்க்க முடியுங்கிற நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது நமக்குள்ளேயே. ஸோ இப்போ எப்படி நம்ம ஹெல்த்தை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம், இல்லை நம்மளோட இம்யூனிட்டியை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா தேவையான அளவு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பாடிக்கு கொடுக்கணும். ஸோ இந்த தேவையான அளவு உணவு, இல்லை தேவையான அளவு ஒரு ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சி அப்படிங்கிறது என்ன, அதை டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்மளோட டிஎன்ஏ ஃபிட். அது ரொம்ப அழகாக உங்களுக்கு அந்த டெஸ்டிங் மூலமாக நம்ம விஎல்சிசியில் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டைம் நம்ம செலிப்ரேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸில் என்ன பண்ணுறோம், உணவு முறையை தான் ரொம்ப கொண்டாட்டமாக எடுத்துக்கிறோம். வென் இட் கம்ஸ் டு டயட், அதாவது ஓகே நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு தாட் வரும்போது மட்டும்தான் இந்த உணவு முறையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் தேவையான அளவு, அதாவது வாட் இஸ் ரெக்யர்டு ஃபுட், இல்லை வாட் இஸ் ரெக்யர்டு எக்ஸசைஸ்,
இந்த உடற்பயிற்சி எவ்வளோ நேரம் பண்ணணும், எனக்கு நான் இந்த வெயிட்டில் இருக்கேன், நான் ஒரு 80 kgs இருக்கேன் இல்லை 90 kgs இருக்கேன்னா எனக்கு என்ன சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் உங்களுக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் நம்மளோட டிஎன்ஏ டெஸ்டிங். இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த ரெக்கயர்டு ஃபுட் இன்டேக் என்ன, ஒருத்தர் இந்த டிஎன்ஏ லெவலில் இவ்வளோ டிஃபிஷியன்சிஸ் இருக்குது இல்லை இவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்மளோட டிஎன்ஏ டெஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி உடற்பயிற்சி, ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய வகையிலையும் நம்மளோட இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் இருக்குது. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் நானும் பண்ணிக்கலாம், இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமாங்கிற க்வெஸ்சன்ஸ் போயிட்டுருக்கும். இது ரொம்ப காஸ்ட்லியான ப்ரொசீஜர்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான ப்ரொசீஜர் தான். இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து 1000-2000 rupees தான் இந்த டெஸ்டிங்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இது பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக விஎல்சிசியில் ஜாயின் பண்ணணுமா, வெயிட் லாஸ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு வழியமைப்பையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா, உடனடி மாற்றம் தேவையா, ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா, சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா, வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா, ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா, ஜாயின் விஎல்சிசி. உடல் எடை மற்றும் உடல் பருமனுக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அதில் எப்படி நம்ம சயின்டிஃபிக்காக போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம இந்த பல செக்மெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஎல்சிசியில் இப்போது லான்ச் பண்ணியிருக்க இன்ஸ்டாடோன் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் எந்த வகையில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு இம்போர்ட்டட் ட்ரீட்மெண்ட். இதில் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட 20 active இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். இம்போர்ட்டட்னால் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குமோன்னு யோசிக்க தேவை இருக்காது. இது எல்லாமே ஹேர்பல் ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு 4-step ப்ராசஸ் இன்வால்வ்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருப்பீங்க, பட் இந்த இன்ஸ்டாடோன் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ஆன் த ஸ்பாட் 1-1.5 kgs ரிசல்ட்ஸை உங்களுக்காக கொடுக்க முடியும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபேட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உங்களோட இடுப்பு சுற்றளவோ இல்லை வயிறு சுற்றளவையோ இல்லை உங்களோட ஆர்ம் சைஸ் தை சைஸ் எதை வேணாலும் நம்ம ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது இது சுற்றளவு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டாக அதாவது 4-11 cm வரைக்குமே நம்ம குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ப்ரோக்ராமாக இருக்குது இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எனக்கு ஈஸியாக வெயிட் குறைஞ்சிருச்சு மேடம், என்னோடய டம்மி மட்டும் குறையவே இல்லை, என்னோடய சைட்ஸ் மட்டும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை எடுத்து ரொம்ப பயனுள்ள ப்ரோக்ராமாக மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க, இன்ச்சஸும் கூட குறைஞ்சிருக்கும், பட் ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாகியாக லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இந்த போஸ்ட் நேட்டல் விமன், அதாவது இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கும், ஒரு 3-6 months முடிஞ்சிருக்கும், பட் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ளே, அதாவது ஸ்கின் ரொம்ப சாகியாகிடுச்சு லூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கும் இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்கின் டைட்னிங் அண்ட் டோனிங்கை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 4th அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, சில டைமில் வெயிட் குறையிறதோ இல்லை இன்ச்சஸ் குறையிறதோ ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் அது ரீகெயின் ரொம்ப சுலபமாக, எவ்வளோ சுலபமாக குறையிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக கெயின் ஆகியிருந்திருப்பீங்க. இந்த இன்ஸ்டாடோனோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, நிறைய வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் என்னென்னா, நம்மளோட லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் பண்ணுறது மூலமாக இந்த செல்லுலைட் லெவலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அண்ட் டாக்ஸிக் ஃப்ளூயிட்ஸையும் நம்ம வந்து பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த டாக்ஸின்ஸ் அண்ட் டாக்ஸிக் ஃப்ளூயிட்ஸ் பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடுச்சுன்னா ரீகெயின் ஆகிறதுக்கான 100% சான்சஸ் இல்லைங்கிற ஒரு கேரண்டியை நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்டேஜ் என்ன இந்த ட்ரீட்மெண்ட்டோடதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து 2-in-1 காம்பினேஷனில் கொடுக்கறதுனால பேம்பு சால்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால் உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் என்டையர் பாடி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அப்போது உங்களோட ஸ்கின்ல இருக்க க்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் நீங்களும் அவைல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விஎல்சிசி வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் என்ரோல் ஆகி அதுக்கான பெனிஃபிட்ஸை அவைல் பண்ண முடியும். உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா, உடனடி மாற்றம் தேவையா, ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா, சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா, வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா, ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா, ஜாயின் விஎல்சிசி.
நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது டிஎன்ஏ ஸ்லிம்மிங் இன்ஸ்டன்ட்டோ ஃபோர் ஸ்டெப் ஸ்லிம்மிங் ப்ரோக்ராம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கறதுக்காக நம்மளோட ஹெல்த் எக்ஸ்பர்ட் மேம் மிஸ்ஸஸ் ருக்குமணி இங்கே இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்கள் மேம், நம்மளோட இங்கே என்ன நம்மளோட விஎல்சியில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு? ஸோ விஎல்சிசியோட ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன் இந்த ஒபேசிட்டி இவ்வளோ மக்களை பாதிக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் அப்படின்னா என்ன, எந்த ஏஜ் குரூப்லேருந்து இதனால் மக்களை அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று மெடிக்கல் ப்ராப்ளம்னாலேயே வெயிட் கெயின் ஆகிறவங்க இருக்காங்க, நான் மெடிக்கல் ப்ராப்ளம்னாலேயும் வெயிட் கெயின் ஆகிறவங்க இருக்காங்க. இந்த வெயிட் கெயின் ஆக ஆக ஸ்லோவாக ஸ்லோவாக கிராஜுவலாக அவங்களுக்குள்ள நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அது போக ஜீனோ டைப், அதாவது பாரம்பரியமாக, அதாவது அவங்க பரம்பரையில் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி மாமா அத்தை இந்த மாதிரி பரம்பரையான இந்த ஒபேசிட்டி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த வழியில் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ப்ராப்ளம்னால எப்படி கிளைண்ட்ஸ் வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது நம்ம பாடியில் உள்ள என்னெல்லாம் மெட்டபாலிசம் நடக்குது, என்னெல்லாம் மாற்றம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா, பிசிஓடி அண்ட் ஹைப்போதைராய்டு. இப்போது அதாவது ஒரு 10 மெம்பர்ஸ் இங்கே வராங்க வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 7 to 8, அதாவது 70% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஹைப்போதைராய்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன் இந்த மாதிரி ஹைப்போதைராய்டு ஹார்மோன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, அதனால ஏன் வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண போனால், நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு முறை, அப்புறம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறை அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ உணவு முறை அப்படின்னு பார்த்தோன்னா, எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றோம். அதாவது முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோன்னா, நம்ம நேச்சுரலாக, அதாவது நேச்சுரல் இயற்கையை ஒட்டியான ஃபுட்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லாமல் ரொம்பவே மாறுபட்ட ஒரு உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மாறுபட்ட உணவு முறை அப்படின்னா என்ன, ஏன் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டை விரும்ப மாட்டேங்கிறோம், அதை நம்ம நிறைய அடிக்ஷன் ஆகிட்டோம். அதாவது இந்த ப்ராசஸ்ட் ஃபுட், அப்புறமா ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டில் நம்மளை நம்மளே மாற்றிக்கிட்டோம். நம்ம எவ்வளோ மாடர்னாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்ம லைஃப்பில் கொண்டு வரோமோ, அந்தளவுக்கு நம்ம ஃபுட்டையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு ரெடி டு ஈட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி நிறைய போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கோக். அதை பற்றி தெரியுதோ தெரியலையோ, யங் ஜென்ரேஷன்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் அப்படின்னு எடுத்தோன்னா, இந்த கோகோ கோலா, அது கண்டினியூ ஆகி போகிற நிறைய ஒரு லிக்விட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எதனால் ஒபேசிட்டியை கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் நிறைய சுகர் கண்டென்ட் போடுறாங்க. ஸோ அது போக நிறைய கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பனேட்டட் பீவரேஜஸ்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு டின்ல அடைக்கப்பட்ட ஒரு உணவு, அது எப்படி இருக்கும்? இப்போ நம்ம ஒரு லெமன் ஜூஸே வீட்டில் போடுறோம், மார்னிங் போட்டோன்னா ஈவினிங் நம்மளாலே அந்த லெமன் ஜூஸை குடிக்க முடியாது. ஸோ அது கண்டிப்பாக அதோட அந்த ஒரிஜினாலிட்டியை இழந்து போயிடும், அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் ஈவினிங் வரைக்கும் வச்சுருக்கும் போது. அப்படி ஒரு இயற்கையை ஒட்டி நம்மளால் அது ரொம்ப நேரமாக ப்ரிசர்வ் பண்ண முடியல அப்படிங்கும்போது, நாள் கணக்கில் அடைக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிடும்போது நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். அதுதான் இந்த ஹார்மோன்ஸை பெரிய லெவலில் பாதிக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒபேசிட்டி ரொம்ப காலமாக மக்களை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஒபேசிட்டினால் வரக்கூடிய டிசீசஸும் இந்த மாதிரி தான் நம்மளை ரொம்பவே பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது ஒரு பெரிய காசாக இருக்கும். லிக்விட்ஸ்க்கு அப்புறம் ஃபுட்ஸ், அதாவது நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு வருது, நிறைய ரெடி டு ஈட் ஃபுட்ஸ்னு வருது. இப்போ எதெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட், இப்போ நிறைய கான்ஃப்ளெக்ஸ் பார்க்குறோம், இல்லை அதாவது இப்போது நிறைய ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் பார்க்குறோம். எடுத்த உடனேயும் சமைக்கணும், யாருக்குமே ரொம்ப நேரமாக கிச்சனில் நின்றுட்டு குக் பண்ணக்கூடிய ஒரு பொறுமை இருக்கிறது இல்லை. பசிக்குதா உடனே எதையாவது ஒன்று சாப்பிட்றணும். அப்புறம் ரெண்டாவது இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ஷன்னு சொல்கிறோம். இந்த நூடுல்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடும்போது பார்த்துருப்போம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யோசிக்கிறது இருக்குது. இன்னுமே சைனீஸ் ஃபுட்ஸ் எனக்கு ரொம்ப விருப்பப்படுவேன் அப்படின்னு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா, ஒரு 3 minutes, 5 minutes குக்கிங்கை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் இருக்க நார்ச்சத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்லி ஸ்டார்ச்சி ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தா அம்மா அப்பாலாம் குக் பண்ணி சாப்பிடும்போது என்ன ஆகும், ஒரு இட்லி குக் பண்ணாங்கன்னா கூட அதில் ஒரு சாம்பார் வைக்கும்போது நிறைய காய்கறிகளில் நார்ச்சத்துக்களை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருந்தது. பட் இப்போ எல்லாமே ரொம்ப குயிக்காக மாறிட்டுருக்கு. இன்ஸ்டண்ட்டாக ஓகே 5 minutes குக் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியில் போயிடணும், ஆஃபீஸ் போயிடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறனால, கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருமே நிறைய ஏர்ன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால, இந்த குக்கிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி
அதோடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வெரைட்டி வேணும், நிறைய டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் அப்படி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதை வீட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக சீக்கிரமாக வேணும், அப்படி காலத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையினால என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வெளியிலேயே ஒரு ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றோம், ஒரு போண்டாவோ ஒரு பஜ்ஜியோ எடுத்துக்கிறோன்னா கூட அந்த ஆயிலை திருப்ப திருப்ப ரீஹீட் பண்ணி பண்ணி அதுக்கான ஒரு அந்த என்ன சொல்கிறது அதோட ஒரிஜினாலிட்டி திருப்ப அதில் போயிடும். அது இல்லாமல் திருப்ப திருப்ப ரீஹீட் பண்ணுறதுனால அதில் ஒரு பாய்சனஸான ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் அந்த ஆயிலுக்கு. அதுதான் நம்ம பாய்சனஸ் ஃபுட்னு கூட சொல்ல முடியும். செகண்ட் என்ன பண்ணுறோம், காலையில் ஃப்ரை பண்ண அந்த ஃபுட்டை திருப்ப அதே ஆயிலில் ஈவினிங் ஃப்ரை பண்ணும்போது அதில் நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட், நிறைய பேட் ஃபேட் இன்க்ளூட் ஆகிறதுக்கான சான்சஸ் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸுக்கும் வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிட அந்த ஃப்ரைட் ஃபுட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தோன்னா, ஃப்ரைட் ஃபுட்ஸ்க்கு அடிக்ஷன் ஆனவங்களையும் பார்க்க முடியும். என்னால் பொறிச்சது வறுத்தது இது சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது நம்மளாக ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கூட திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு 1 or 2 minutes அப்புறம் அந்த டேஸ்ட் பட்ஸ் அவ்வளோதான் இருக்க போகுது. அது உள்ளே போய் எவ்வளோ ஒரு மாற்றத்தை விளைவிக்குது, இல்லை ஒரு ஹெல்த்துக்கான பேட்னஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்போம். இருக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ, இல்லை மாதத்தில் ஒரு நாளோ, இல்லை எப்போயாவது ஒரு தடவை நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்னா அந்த டைமில் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் அதையவே டெய்லியும் டே டு டே லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து நான் மெடிக்கல் கேட்டகரியில் வர ஒரு காஸ் ஆஃப் த கெயின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வெயிட் கெயின்கான காசஸ் என்னன்னு நம்ம அனலைஸ் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம விஎல்சிசியில் இந்த வாரம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டிக்கான காசஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நமக்கு தெளிவாக தெரியுது எதனால ஒருத்தவங்க வந்து ஃபேட் ஜாஸ்தி ஆகுறாங்க உடம்புல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி. இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் தேடுற வகையில் மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் அவைலபிளாக இருக்குது. அதாவது டேப்லெட்ஸ்லேருந்து பவுடர்ஸ் வரைக்கும் நிறைய பொருட்கள் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்ருக்கலாம், இல்லை நிறைய மெத்தட்ஸ் கூட ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ரெனுவஸான எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை செல்ஃப் டயட் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். இதில் சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூட அமைஞ்சிருக்கலாம், சிலருக்கு ஃபெயிலியராக கூட போயிருந்திருக்கலாம். ஈவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் அதை பெர்மனெண்ட்டாக எப்படி ஆக்கிக்கிறதுன்னு தெரியாமல் திருப்ப ரீகெயின் ஆகி இன்னும் கூட டயர்டாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ ஒரு வெயிட் லாஸ் சூஸ் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணும், ஏன்னா இதுவும் நம்ம ஹெல்த்துக்கான விஷயம்தான். இதை வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ட்ரெஸ் மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ ஒரு ட்ரெஸ் இன்றைக்கி பிடிக்குது, நாளைக்கு ப்ராபப்ளி அது கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் கூட போகலாம், இன்னொன்று திருப்ப வாங்கிக்கலாம். பட் இந்த ஹெல்த்துங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு நாளைக்கு திருப்பம் நம்ம வந்து ஒரு கடையில் விற்கிது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போய் எதையும் நம்மளால் வாங்கிக்க முடியாது. அட் த சேம் டைம் ஓகே, ஒருத்தர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க நம்ம ஃபேமிலியிலேயே, பட் நம்மளால் அந்தளவுக்கு கூட ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னு கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த லெவலில் நம்ம வந்து ஹெல்த்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அப்போது நம்ம ஹெல்த்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம விஎல்சிசியில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய சொல்யூஷன்ஸ் ஹெல்த் கோச்சிங் கூட கொடுத்துட்ருக்கோம். ஃபேட் நிறைய பாடியில் அக்யூமிலேட் ஆகிருக்கும் போது அதை ரெடியூஸ் பண்ணுறது விதவுட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம விஎல்சிசியில் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிகிச்சை முறைகளில் ஒன்றாக இருக்குது. ஸோ இப்போ இதில் விஎல்சிசியோட வெயிட் லாஸோட ஹைலைட் என்னன்னு சொல்ல போனோன்னா, நம்ம பண்ணுறது எல்லாமே ரொம்ப சயின்டிஃபிக் அப்ரோச்னே சொல்லலாம். சயின்டிஃபிக் அப்ரோச்னா என்ன, எப்படி அறிவியல் பூர்வமாக ஒரு சிகிச்சையை நம்மளால் இங்கே வழங்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது, அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரெண்டு ட்ரீட்மெண்ட்டு ஹைலைட் பண்ணி பேச போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ டெஸ்டிங். இந்த டிஎன்ஏ பேஸ்ட் வெயிட் லாஸ், டிஎன்ஏ ஸ்லிம்மிங் அப்படிங்கிறது விஎல்சிசியில் மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வரும், அதாவது ஒரு பாடியோட பொட்டென்ஷியல் என்ன, இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும். சில டைமில் நீங்கள் செல்ஃபாகவே டயட் பண்ணியிருப்பீங்க, பட் அந்த டயட்டை ஸ்டாப் பண்ண உடனே ரீகெயின் ஆகிடுவீங்க. பட் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு கிடைக்குது, சயின்டிஃபிக்காக நம்ம பாடியில் என்ன மாற்றத்தை அது கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஜீனோடைப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம பாடியில் என்ன மாதிரியான ஜீன்ஸ் இருக்குது பேசிக்காக, அது வெயிட் கெயின்க்கு எப்படி நம்மளை எடுத்துகிட்டு போகுது, அது எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதாங்க பேசிக் அண்டர்லைங் காஸ்னே சொல்லலாம். இந்த அண்டர்லைங் காஸ் நம்ம ஒரு தடவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா வரப்போகிற எல்லா சொல்யூஷன்ஸையும் நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், விஎல்சிசியில் வழங்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஈஸியாக உங்களை வெயிட் லாஸ் பண்ண வைக்கக்கூடிய கேரண்டி கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம்.
டிஎன்ஏ ஸ்லிமிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் மட்டும் வந்து பண்ணுறதா இருந்தது. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து நிறைய அப்ராட்ல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் விஎல்சிசி சேலம் நமக்காக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இது பண்ணும்பொழுது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா மேம்? தி பாஸ்ட் 15 இயர்ஸை நம்ம இந்த ஃபீல்டில் வெயிட் லாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம விஎல்சிசி 27 இயர்ஸாக இந்த வெயிட் லாஸை ரொம்ப சயின்டிஃபிக்காக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம விஎல்சிசியில் இன்னும் இந்த வெயிட் லாஸ் அக்யூரேட்டாக இன்னும் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் பற்றி இன்னும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் இந்த செக்மெண்ட்டில். டிஎன்ஏ டெஸ்டிங் ஓகே, இதுக்காக என்ன பிளட்ஸ் கொடுக்கணுமா, இல்லை நம்ம ஏதாவது பெயின்ஃபுல் மெத்தடில் இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னா அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி ஒரு கிட் இருக்கும் நம்ம கிட்ட, இதில் ஒரு மெடிக்கல் குவஷனர் இருக்கும். ஏன்னா பேசிக்கலி எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட இன்டர்னல் ஹெல்த் பற்றி இல்லை நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்மளோட ஹெல்த் கவுன்சிலர் கிட்ட சொல்லணும், ஃப்ராங்காக பேசணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அதனால நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் குவஷனர் இருக்குது, இதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு இதுக்கான சாம்பிள் என்ன கலெக்ட் பண்ண போகிறோம்னா, இது கண்டிப்பாக பிளட் சாம்பிள் கிடையாது, இது ஜஸ்ட் நம்ம சீக் ஸ்வாப் மட்டும்தான் கலெக்ட் பண்ண போகிறோம். இதுக்காக நம்மக்கிட்ட ரெண்டு இயர்பட்ஸ் மாதிரியான பட்ஸ் இருக்கும். இதை நம்ம சீக்ஸில் வச்சுட்டு இதில் இருக்க அந்த டிஷ்யூஸை மட்டும் இதில் ஸ்டிக் பண்ணி நம்ம டெல்லியில் இருக்க லெபார்ட்டரிக்கு அனுப்புவோம். இதில் 15 டேஸில் நமக்கு இதுக்கான ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் இருக்க ஜீன்ஸ் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறாங்கங்கிறதையும் நம்ம அந்த கண்டென்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆஃப்டர் டெஸ்டிங் நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக தான் ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகே இவ்வளோ கேலரிஸ் நான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ கேலரிஸ் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை நம்மளோட எக்ஸசைஸ் மெத்தடை மாற்ற வேண்டியது இருக்கும், ரொம்ப செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு, இல்லை ஒரு வேளை ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓரலான ஐடியா வச்சு தான் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமாக நம்ம ஒரு கிளைண்ட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் என்ன இருக்குது, அவங்களோட டிஎன்ஏ லெவலில் ஒரு ஒரு செல்லுலர் லெவலில் என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது, அதாவது டிஃபிஷியன்சின்னு நம்ம பார்த்துருப்போம். நிறைய டிஃபிஷியன்சினால் வரப்போகிற டிசீஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். காமனாக எல்லாருமே பார்க்குறது ஒரு அனீமியா ப்ராப்ளம். ஒரு லெவல் ஆஃப், அதாவது ஒரு கிராம் ஆஃப் மில்லிகிராம் ஆஃப் அயன் ட்ராப் ஆனால் கூட நமக்கு டிசினஸ் இருக்கும், ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும், வெயிலில் ரொம்ப நேரம் நடக்க முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு சின்ன விஷயம், அந்த அயன் அதாவது ஹீமோக்ளோபின்ங்கிற ஒரு கண்டென்ட் நம்மளோட பிளட்லேருந்து கம்மியாகும் போது இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி ஏகப்பட்ட செல்லுலர் லெவலில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஒரு நியூட்ரியன்ஸும் ட்ராப் ஆகும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தான் நம்ம டிஃபிஷியன்சி டிசீசஸ்னு சொல்கிறோம். அப்போ வெயிட் லாஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பாடியில் ரொம்ப குறையும் போது கூட, அதாவது நம்ம சொல்கிறோம் இந்த ஊட்டச்சத்து ரொம்ப குறையும் போது நமக்கு வெயிட் கெயின் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. அதில் ஒன் ஆஃப் த மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் நம்ம இந்த அயன் பார்த்தது. இதில் இந்த வரிசையில் மெக்னீஷியம் இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த லெவலில் நம்ம இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் அது எந்த லெவலில் இருக்கணும், உங்கள் பாடியில் எவ்வளோ குறைவாக இருக்குது, அது எந்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்கான என்ன மாதிரி சத்தெல்லாம் நீங்கள் சத்தான உணவை சாப்பிட்ணுங்கிறது தான் நம்ம இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டோட ஒரு பெரிய ஹைலைட். செகண்ட் இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு கிளைண்ட்டோட டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சு ரிப்போர்ட் வரும்போதும் அவங்களோட ஃபிட்னஸ் லெவலையும் நம்மளால் அந்த பொட்டென்ஷியல் என்னென்னு அனலைஸ் பண்ண முடியும். சிலர்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, இந்த ஒபேசிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ வருஷமாக டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், காலையில் ஏந்திரிச்சோன்னே நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே நான் வாக்கிங் தான், ஆனால் இது வரைக்கும் என்னால் ஒரு 5 கிலோ கூட சக்ஸஸ்ஃபுல்லாக குறைய முடியல அப்படின்னு ரொம்ப புலம்புறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அவங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, எதுக்காக நான் அவங்க வாக்கிங் தான் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைலே இல்லை, பட் இருந்தாலும் ஒரு வெயிட் லாஸ் அவங்களால ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, இதுலேயும் நிறைய நுணுக்கமான அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்மளோட டிஎன்ஏ டெஸ்டிங். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டில் நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணும், ஒரு ப்ராபப்ளி ஒரு 80 கேஜிஸ் வெயிட் இருக்கவங்க, இவ்வளோ ஹைட்டில் இருக்கவங்க, அவங்க டிஎன்ஏ பேஸில் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அவங்க டெய்லியும் வாரத்துக்கு ஒரு 4 நாள் பண்ணால் கூட போதும், ஈஸியாக அவங்களால வாரத்துக்கு 2 கிலோ வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயந்தான் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங். உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா? உடனடி மாற்றம் தேவையா? ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா? சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா? வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா? ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஜாயின் விஎல்சிசி.
டிஎன்ஏ ஸ்லிம்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுகளில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும். பட் நம்மளோட சேலத்தில் விஎல்சிஸில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே மேம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்தாங்க. ஸோ இதை பார்க்குற உங்களுக்குமே வந்து டிஎன்ஏ ஸ்லிம்மிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து வெளியே போகும்பொழுது ஒருத்தவங்க நம்ம முன்னாடி ஸ்லிம்மாக போகும்பொழுது நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா, நம்மளும் எப்போ இந்த மாதிரி ஸ்லிம் ஆகும் அப்படிங்கிற வந்து தாட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் வந்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை கரெக்டான ப்ரொசீஜராக நம்ம பண்ண மாட்டோம் ஒரு விஷயத்தை. ஸோ அந்த ப்ரொசீஜரை பண்ணாத விட்டதுனால என்ன ஆகும்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வந்து வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்லிம்மாக ஆகணும் அப்படின்னு நினச்சி விஎல்சிசியை வந்து விசிட் பண்ணுங்கள், நீங்களும் அவங்கள மாதிரியே ஸ்லிம்மாக அழகாக தெரியலாம். டிஎன்ஏ ஸ்லிம்மிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்துட்டு இருந்தது. நம்மளோட இந்தியாவில் சேலத்தில் முதன்முறையாக நம்மளோட விஎல்சிசி நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்லிம்மிங்கை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட ஹெல்த் எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் ருக்மணி மேம் இங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை ஒரு கேதரிங் அட்டன் பண்ணணும், இல்லை ஒரு மீட்டிங் போகணும்னா நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், நம்ம என்ன மாதிரி திங்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போகணும், என்ன டைமுக்கு ரீச் ஆகணும், அது ட்ராவல் டைம் என்ன, அது எப்படி ட்ராவல் பண்ணணும், எந்த மோடில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ப்ரையராகவே நம்ம நிறைய பிளான் பண்ணுறோம். ஆனால் வென் இட் கம்ஸ் டு ஹெல்த், அதாவது நம்மளோட ஹெல்த் அப்படின்னு வரும்போது நம்மளோட பாடின்னு வரும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்பயுமே கொடுக்கறதில்ல. ஒரு சோஷியல் கேதரிங்கில் யாராவது ஒருத்தங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக ட்ரிம்மாக அழகாக இருக்கும்போது மட்டும் நமக்குள்ளே சின்னதாக ஒரு ஆசை வரும், நம்மளும் அந்த அவங்கள போல ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு, அவங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறை எல்லாம் கடைப்பிடிச்சிட்ருக்காங்கங்கிற விஷயத்தை நம்ம எப்பயுமே அனலைஸ் பண்ண மாட்டோம். அந்த ஒரு தாட் அப்போதைக்கு மட்டும்தான் இருக்கும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ எதனால் அவங்க அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளில் ஈடுபடுவோம். அந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை நம்ம உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தட் தான் நம்மளோட டிஎன்ஏ ஸ்லிம்மிங்காக இங்கே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இது பண்ணுறதுனால நமக்கு 100% வெயிட் லாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறது இல்லாமல் அது பெர்மனெண்ட்டாக ஆக்கிறதுக்கான இன்னொரு வழிமுறை தான் நம்ம இந்த டிஎன்ஏ ஸ்லிம்மிங்னு சொல்லலாம். சில பேர்லாம் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க, அது பெர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியாதனால தான் ரீகெயின் அப்பப்போ ஆகிடுறாங்க. செகண்ட், நம்ம இந்த ஹெல்த் பற்றி யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம நிறைய டைம் நடக்கிறது இல்லை, இந்த நடக்காமல் போன விஷயம் கூட நம்மளை ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட்க்கான ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனை தள்ளப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது இப்போது. ஸோ இப்போ நம்ம நடக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கு கூட, அதாவது மார்க்கெட் போகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்திலெல்லாம் பக்கத்தில் இருக்க காய்கறி கடைங்களுக்கோ இல்லை ஒரு மார்க்கெட்க்கோ நடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் இப்போ எங்கே போகிறதுனாலும் 2-wheelers அண்ட் 4-wheelers நிறையா யூஸ் பண்ணுறோம். ஈவன் ஒரு ஷாப்பிங் போனால் கூட அங்கே இருக்க அந்த படியில் ஏறி போகிறது இல்லாமல் நம்ம எஸ்கிலேட்டர்ஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ண கற்றுட்ருக்கோம். லிஃப்ட் ஒர்க் ஆகலைனாவே நம்ம ரொம்ப நிறைய டென்ஷன் ஆகிடுறோம், அதுவே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்குது. ஸோ இப்போ அந்த படி ஏறி போகும்போது மட்டும்தான் நம்மளோட ஹெல்த் நமக்கே தெரியும். நிறைய பேருக்கு நிறைய மூச்சு வாங்கும், அந்த மூச்சு வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவே நம்ம அப்போ ஈஸியாக லிஃப்ட்டில் போயிடுறோம். பட் அது எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும், நம்ம ஹெல்த்தை எப்படி இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்துருந்தோன்னா நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ எதனால் மூச்சு வாங்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ப்ரீதிங் பண்ணக்கூடிய ஸ்டைல், இல்லை அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி, இல்லை நம்மளோட லங் கெப்பாசிட்டி, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப ஷேலோ ப்ரீதிங், அதாவது மேல்முறையாக நம்ம சுவாசிக்கிறதுனால தான் நமக்கு நிறைய தேவையான அளவு ஆக்சிஜன் செல்ஸ்குள்ளே போகிறதில்ல. அதனால செல்லுலர் லெவலில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. ஆக்சிஜன் தான் நம்ம லைஃப் சோர்ஸாக இருக்கணும்னு நம்மளோட ப்ரோக்ராமில் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் நிறைய நியூட்ரியன்ஸை கேரி பண்ணிட்டு போகும் செல்லுலர் லெவலில். ஸோ அப்போ அதுவே நம்ம பாடியில் கம்மியாகிருக்கு, அதை நிறைய உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதில்ல பாடிக்கு அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம ஹெல்த் மட்டும் வந்து ரொம்ப அதிக லெவலில் எதிர்பார்க்க முடியுங்கிற நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது நமக்குள்ளேயே. ஸோ இப்போ எப்படி நம்ம ஹெல்த்தை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம், இல்லை நம்மளோட இம்யூனிட்டியை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா தேவையான அளவு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பாடிக்கு கொடுக்கணும். ஸோ இந்த தேவையான அளவு உணவு, இல்லை தேவையான அளவு ஒரு ஆக்டிவிட்டி உடற்பயிற்சி அப்படிங்கிறது என்ன, அதை டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்மளோட டிஎன்ஏ ஃபிட். அது ரொம்ப அழகாக உங்களுக்கு அந்த டெஸ்டிங் மூலமாக நம்ம விஎல்சிசியில் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டைம் நம்ம செலிப்ரேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸில் என்ன பண்ணுறோம், உணவு முறையை தான் ரொம்ப கொண்டாட்டமாக எடுத்துக்கிறோம். வென் இட் கம்ஸ் டு டயட், அதாவது ஓகே நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு தாட் வரும்போது மட்டும்தான் இந்த உணவு முறையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் தேவையான அளவு, அதாவது வாட் இஸ் ரெக்கயர்டு ஃபுட், இல்லை வாட் இஸ் ரெக்கயர்டு எக்ஸசைஸ்,
இந்த உடற்பயிற்சி எவ்வளவு நேரம் பண்ணணும், எனக்கு நான் இந்த வெயிட்ல இருக்கேன், நான் ஒரு 80 kgs இருக்கேன் இல்லை 90 kgs இருக்கேன்னா எனக்கு என்ன சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் நம்மளோட டிஎன்ஏ டெஸ்டிங். இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த ரெக்கயர்டு ஃபுட் இன்டேக் என்ன, ஒருத்தர் இந்த டிஎன்ஏ லெவலில் இவ்வளோ டிஃபிஷியன்சிஸ் இருக்குது இல்லை இவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்மளோட டிஎன்ஏ டெஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி உடற்பயிற்சி, ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய வகையிலையும் நம்மளோட இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் இருக்குது. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் நானும் பண்ணிக்கலாம், இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமாங்கிற க்வெஸ்சன்ஸ் போயிட்டுருக்கும். இது ரொம்ப காஸ்ட்லியான ப்ரொசீஜர்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான ப்ரொசீஜர் தான். இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து 1000-2000 rupees தான் இந்த டெஸ்டிங்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இது பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக விஎல்சிசியில் ஜாயின் பண்ணணுமா, வெயிட் லாஸ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வழியமைப்பையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா, உடனடி மாற்றம் தேவையா, ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா, சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா, வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா, ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா, ஜாயின் விஎல்சிசி. உடல் எடை மற்றும் உடல் பருமனுக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அதில் எப்படி நம்ம சயின்டிஃபிக்காக போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம இந்த பல செக்மெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஎல்சிசியில் இப்போது லான்ச் பண்ணியிருக்க இன்ஸ்டாடோன் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் எந்த வகையில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு இம்போர்ட்டட் ட்ரீட்மெண்ட். இதில் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட 20 ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். இம்போர்ட்டட்னால் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குமோன்னு யோசிக்க தேவை இருக்காது. இது எல்லாமே ஹர்பல் ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு 4-step ப்ராசஸ் இன்வால்வ்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருப்பீங்க, பட் இந்த இன்ஸ்டாடோன் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ஆன் த ஸ்பாட் 1-1.5 kgs ரிசல்ட்ஸை உங்களுக்காக கொடுக்க முடியும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபேட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உங்களோட இடுப்பு சுற்றளவோ இல்லை வயிறு சுற்றளவையோ இல்லை உங்களோட ஆர்ம் சைஸ் தை சைஸ் எதை வேணாலும் நம்ம ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது இது சுற்றளவு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டாக அதாவது 4-11 cm வரைக்குமே நம்ம குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ப்ரோக்ராமாக இருக்குது இது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எனக்கு ஈஸியாக வெயிட் குறைஞ்சிருச்சு மேடம், என்னோடய டம்மி மட்டும் குறையவே இல்லை, என்னோடய சைட்ஸ் மட்டும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை எடுத்து ரொம்ப பயனுள்ள ப்ரோக்ராமாக மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க, இன்ச்சஸும் கூட குறைஞ்சிருக்கும், பட் ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாகியாக லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இந்த போஸ்ட் நேட்டல் விமன், அதாவது இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கும், ஒரு 3-6 months முடிஞ்சிருக்கும், பட் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள, அதாவது ஸ்கின் ரொம்ப சாகியாயிடுச்சு லூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கும் இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்கின் டைட்னிங் அண்ட் டோனிங்கை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 4th அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, சில டைமில் வெயிட் குறையிறதோ இல்லை இன்ச்சஸ் குறையிறதோ ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் அது ரீகெயின் ரொம்ப சுலபமாக, எவ்வளோ சுலபமாக குறையிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக கெயின் ஆகியிருந்திருப்பீங்க. இந்த இன்ஸ்டாடோனோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, நிறைய வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் என்னென்னா, நம்மளோட லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் பண்ணுறது மூலமாக இந்த செல்யூலைட் லெவலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அண்ட் டாக்ஸிக் ஃப்ளூயிட்ஸையும் நம்ம வந்து பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த டாக்ஸின்ஸ் அண்ட் டாக்ஸிக் ஃப்ளூயிட்ஸ் பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடுச்சுன்னா ரீகெயின் ஆகிறதுக்கான 100% சான்சஸ் இல்லைங்கிற ஒரு கேரண்டியை நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்டேஜ் என்ன இந்த ட்ரீட்மெண்ட்டோடதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து 2-in-1 காம்பினேஷனில் கொடுக்கறதுனால பேம்பு சால்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் என்டையர் பாடி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அப்போது உங்களோட ஸ்கின்ல இருக்க க்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் நீங்களும் அவைல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விஎல்சிசி வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் என்ரோல் ஆகி அதுக்கான பெனிஃபிட்ஸை அவைல் பண்ண முடியும். இப்போ மேம் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் ஸ்லிம்மாக அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே நம்மளோட விஎல்சிசியை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்மளோட விஎல்சிசி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பிருந்தாவன் ரோட்டில் பெருமாள் கோயில் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஷோரூம் காம்ப்ளெக்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட விஎல்சிசி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்கள். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உடல் எடை மற்றும் பருமனால் அவதிப்படுகிறீர்களா, உடனடி மாற்றம் தேவையா,
ஜாயின் விஎல்சிசி. இது போன்ற மெல்லிடை வேண்டுமா? சுலபமான முறையில் எடை குறைக்க விருப்பப்படுகிறீர்களா? வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமா? ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஜாயின் விஎல்சிசி. I was overweight, just right for a heart attack. That's when I decided I had to live for my kids. I joined VLCC. They put me on a healthy routine. The inches just disappeared. As for the wife, well, now her heart skips a beat each time she sees me.